Shivan Venkatanatharya Kavitakirjesari Vedanta Acharya Varyome Sannidhattam Savardhi Asat Guru Parampraya Nama One Adhikiranam Samadhamadhyay Adhikiranam And the Samadhamadhyay Adhikiranathil Yellarkum Samadhamadhyagal Undu Aprinuttu Solli Grihasthal Sanyasigal Yellarkum Undu Satchi Muchittar இந்த சமத்துல சமதம் இருக்க சமங்கள அடக்கிறதுன்னு அர்த்தம் அதுல ஆகார வியவஸ்தையில அடக்கிறதுன்றது உண்டா அப்படின்னு சந்தேகம் வருது அதாவது ஆகாரம் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் எவ்வளவோ நியமங்கள் சுவாம தேசிகன் ஆகார நியமம்லாம் சாச்சிருக்க இந்த ஆகார நியமங்கள்லாம் எவ்வளவோ இருக்கு எப்படி சாப்பிடலாம் எந்த காலத்துல சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் யாரு தொட்டு சாப்பிடணும் யாரு பார்த்து சாப்பிடலாம் யாரு தொட்டு சாப்பிடக்கூடாது யாரு பார்த்து சாப்பிடக்கூடாது இதெல்லாம் எத்தனையோ நியமங்கள் எல்லாம் இருக்கு ஆனா பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு அது உண்டா பொதுவா நியமம் இருக்கு ஆனா பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு உண்டா இல்லையா அந்த மாதிரி ஆகார வியவஸ்தைய அடைக்கிறது எவ்வளவோ நம்ம போற வீதியில இதுக்கு போறோம் காசி வரையும் போயிருக்கோம் இன்னைக்காடு என் வண்டியில போயிட்டு இருக்கேன் காசி வரையும் போச்சே வெறும் மாவு கலந்து எடுத்துன்னு போனோம் மாவு பழம் அதை ஒன்றி கலந்து சாப்பிட்டு ஒரு நாள் நோக்கி நீங்க மத்தியானம் கலந்து அடுத்த நாள் மத்தியானம் போய் சாப்பிட்டோம் இது மாதிரிலாம் எவ்வளவோ அல்லாடி இருக்கோம் அதனால வந்து ஒரு கிரமம்லாம் வச்சுருக்கோம் அந்த கிரமம் எப்படி எல்லாருக்கும் உண்டா பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு அது உண்டா இல்லையா அப்படின்லாம் கேள்வி வருது சில இடங்கள்ல உபனிஷத்துலாம் இந்த நியமம் வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு பிராண வித்யா பிராண வித்யான்னு ஒண்ணு பார்த்திருக்கோம் அந்த பிராண வித்யா நிஷ்டான பத்தி சொல்லச்ச ஒரு வாக்கியம் இருக்கு பிராணத்தியானத்தை பத்தி சொன்னச்ச ஒரு வாக்கியம் இருக்கு அது என்ன வாக்கியம் அப்படின்னாக்கா ஒரு அந்த வித்யாரிஷ்டனுக்கு இந்த அண்ணன் இல்ல இந்த அண்ணன் அவனுக்கு கிடையாது இந்த அண்ணன் அவனுக்கு கிடையாது அப்படின்னு அதாவது இவனுக்கு அண்ணமே அது இல்லை அப்படின்றது கிடையாது அப்படின்னு அர்த்தம் எல்லா அண்ணத்தையும் அவன் சாப்பிடலாம் அனன்னம் ஜக்தம் பவதி அப்படின்றது வந்து பிரதான அதாவது இவனுக்கு இதை சாப்பிடக்கூடாது ஜக்தம்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இது அனன்னம் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது அதனால இந்த மாதிரி இருக்கு அனன்னம் பரிகிரகீதம் பவதி உண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது இவன் வந்து எடுத்து ஏத்துட்டுதான் ஆகாது அப்படின்லாம் கிடையாது அவளுக்கு நியமமே இல்லை அந்த மாதிரி சாந்தோக்கியம் சொல்றது பிராண வித்தியில நகவா ஏவம் விதி கிஞ்சன அனன்னம் பவதி அப்படின்னு இருக்கு இப்படிப்பட்ட வித்வானிடத்தில் இந்த பிராண வித்யா நிஷ்டனிடத்தில் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது எத்த வேணாலும் சாப்பிடலாம் இப்ப சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு வசதி இல்லை அப்படின்னுட்டு பிராணோபாசனம் ஒருத்தன் பண்றான் இது பிரம்ம வித்தியா இல்லை பிரம்ம வித்தியா இல்லை அவன் பிராணோபாசனம் பண்றான் அந்த பிராணோபாசனம் பண்றான்னு இவனுக்கு இது கூடாது அப்படின்றதே ஒண்ணு இல்லையே ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னா ஸ்பஷ்டமா பிரகடம் சொல்றது அப்படின்னா இந்த பிராணத்தியாட்டனுக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பொழுதுமே அவனுக்கு பிராணத்தியாட்டனுக்கு எதை வேணாலும் சாப்பிடலாம் சர்வ அண்ணா யாரோட அன்னமா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வசதி பண்ண உண்டா எதனாலும் சாப்பிடலாம் உண்டா கிடையவே கிடையாது
நான் போற மாதிரி இருந்தாதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கா? இப்படியா அல்லது அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அதாவது பிராணவித்யானிஷ்டன் அவனுக்கு அங்க இருக்கு வாக்கியம், இவன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே சாப்பிடலாம், அந்த மாதிரிதான் அங்க இருக்கு வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும், அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த அர்த்தம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னாக்க, இந்த பிராணவித்யானிஷ்டனுக்கு எதை வேணாலும் சாப்பிடலாம்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு நியதியே கிடையாது, எல்லா அன்னத்தையும் அவன் சாப்பிடலாம் அப்படின்னு தான் அர்த்தம் அது. அல்லது பிராணம் போற மாதிரி உனக்கு வந்துருச்சு, அந்த சமயத்தில் ஒன்றுதான் சாப்பிடலான்னு சொல்றியா அப்படின்னு சந்தேகம் வருது. பூர்ணபக்ஷி வேதம் எப்படி சொல்றதோ அப்படிதான் எடுத்துக்கணும். வேதம் வந்து சொல்லிடுச்சோம், விசேஷமா சொல்லல, பிராணம் போச்சேதான் சாப்பிடணும் அப்படின்னு எதுவும் சொல்லலையே. சாப்பிடலாம், எதவானாலும் சாப்பிட்டான் அப்படின்னு தானே இருக்காங்க. அதனால என்னவானாலும் சாப்பிட்டேன், அந்த நியதி கிடையாது, எல்லாம் சாப்பிடலாம். இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க, பொதுவா நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடக்கூடாது இப்படிலாம் வியவஸ்தா வச்சிருக்கோம். அத என்ன சொல்றோம் பூர்வபக்ஷி, இதெல்லாம் சாமானிய நியாயம், அது விசேஷ நியாயம் கிடையாது. சாமானிய நியாயம் என்ன அர்த்தம்? விசேஷ நியாயம் யாரும் இன்சே பண்ணக்கூடாது, இது சாமானிய நியாயம். ஆனால் யாகத்துல அக்னிசோமி யாகம் பண்றான், பசு யாகம் பண்றான், அந்த யாகத்துல ஆட்டை வெட்டி அவ யாகத்தை பண்ற, அதுக்கு நீ என்ன சொல்ற? அதனால இது சாமான்யமான நியாயம். வேதமே சொல்லிடுச்சு அக்னிசோமிய பசு யாகம் பண்ணணும், அதனால விசேஷ சாஸ்திரம் சாமானிய சாஸ்திரத்தை அச்சுறோம். லோகத்துலதான் விதிவிலக்கு, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆனா ரொம்ப கதி இல்லை, என்ன பண்றது? சில பேர் பண்ணுவா, தீர்த்தமே இல்லை கிடைக்கல, புழா தீர்த்தம் தான் கிடைக்கிறது, கண தீர்த்தம் கிடைக்கல, என்ன பண்றது, கொஞ்சம் மோர குத்திரி சேர்த்துக்கோ அப்படின்னுவா. இது என்னன்னா தர்மசாஸ்திரம் சிலதெல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும், எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் வந்து சாமானிய சாஸ்திரம் வேற, விசேட சாஸ்திரம் வேற. பதிசூத்ரவதாசரே அப்படின்னு பொதுவா நம்ம எப்படி இருக்கணும்? சுத்தமா ஆச்சாரமா இருக்கணும். ஆனா ஒருத்தர் ஏதோ பிரயாணம் போறாங்க, பிரயாணம் போற சமயத்துல அங்க நம்ம போற இடத்துல எப்படி இருக்குமோ தெரியாது, போற இடத்துல எப்படி இருக்குமோ தெரியாது. அதுக்கு அனுகுணமாக நம்ம ஆச்சாரத்துல சில தடவை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அது சூத்திரவதாத்திரே, அதாவது சுக்ராமிய பூர்ணமாச்சார அப்படின்னு ஸ்லோகம் வரும். தன்னுடைய கிராமத்துல நம்மாத்திரம் நாம் இருக்கோம், நம்மாத்திரம் இருக்க நம்ம இஷ்டப்படி இருந்துக்க முடியும், ஆனாலும் நம்ம நியமமா இருக்கலாம். இன்னொருத்தர் ஆத்திரம் சாப்பிட போறோம், அந்த சமயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கலாம். நாவல் பாக்கம் பெரிய சுவாமி அவர் ஆத்து ஆகுல எப்பொழுதும் எழுந்திருக்க காஞ்சிபுரத்துல, அந்த சமயத்துல ஒரு நாள் நினைச்சு ஒரு சுவாமி அவர் என்ன பண்ண, தன் நாத்துல சிராப்தம் வருது அதுக்கு நிமந்தனம் இருக்கணும்னுட்டு சுவாமியினுடைய மாப்பிளைய பிரார்த்திச்சுட்டு இருந்தேன், சுவாமியினுடைய மாப்பிளைய பிரார்த்திச்சிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ள சுவாமி இன்னைக்கு சாப்தோன்ற சமயத்தை அந்த எதுவும் சாந்தம் பண்ண வேண்டியவர் அவர் வந்து சேவிச்சு இந்த மாதிரி அடைய நம்ம எழுந்து விடுறதா அத்தனை அடையன் முடிச்சுக்கு எழுந்து விடணும் சாந்தம் வச்சேன். இதுக்கு நடுவில் என்ன எடுத்து அந்த மாப்பிள்ள சுவாமி கிட்ட யாரோ சொல்லிட்டாலும் இந்த மாதிரி வந்து சாப்பிடத்துல ஏன் இருக்க அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ஏதோ சொல்லிட்டாலும் என்னவோ சொல்லிவிட்டா
அதனால அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அவர் என்ன உண்டு இப்படிப்பட்ட ஆத்திரம் நம்ம எப்படி சாந்தம் இருக்கிறது அப்படின்னு விட்டு கார்த்தால ஆராதனாத்திய சாப்பிட்டேன். ஐயோ ஆனா நீ எப்படி இருக்கியாவே உங்க ஆத்திரம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்லாம் கேட்கறாரு. அவர் என்ன பண்ண தெரியும் இல்லையா, இல்லை உங்க ஆத்திரம் சாந்தம் மறந்து விட்டேன் அதனால நான் சாப்பிட்டோம்பா அப்படின்னு கேட்க சுவாமி வாசல்ல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்க ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணதுன்னு தெரியல சாதனம் போயிடும் குரு குரு கிளம்பினார் சுவாமி. அந்த அந்த கர்த்தா வாசல்ல வந்த சுவாமி கைதட்டி கூட்டார். ஏன்னா சுவாமி கிட்ட சொல்லல அவர் கைதட்டி கூட்ட உடனே சுவாமி கிட்ட இங்க வந்த அப்படின்னு கேட்டார். இந்த மகான் நம்ம இந்த எஜமானம் மாதிரி சாத்தத்துக்கு வந்து பிரார்த்திச்சிருந்தேன் கூப்பிட வந்தேன் என்ன மாப்பிள்ள சொல்ற இந்த மாதிரி மறந்து போயிட்டேனா ஏதாவது அம்சிட்டேனா அதனால அவரால் வரமும் இல்லை என்ன பண்ண போற போய் யாரையாவது பிரார்த்திக்கிறேன் கவலைப்படாது நீ இப்போ ஆத்துக்கு நான் சொம்ப எடுத்துன்னு வரேன் நான் தீர்த்த பாத்திரத்தை எடுத்து எடுத்துன்னு நான் வந்துடுவேன் நீ சாதத்தை பண்ணிடுவோன்னு நேரம் அவர் பயந்து போயிட்டார் பயந்து போயிட்டார். அவர் எப்பேற்பட்ட மகால் அவர் இறந்து விட அவர் எப்படி அவரை சத்கரிக்கிறது ஏதாவது தப்பு பண்ணிட்டா எப்படி அப்படி அப்படின்னு பயமா போயிடுச்சு. அதனால இல்ல இல்ல அடையதா பாத்துக்கிறேன் அது என்ன பாத்துக்கிறது பிரார்த்தண்டா சாப்பிடக்கூடாது நான் வரம்போ இல்லாடியேன் வெளில பிரார்த்திச்சுக்கிறேன் தவிர அரை நாழிகை பார்ப்பேன் ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் 12 நிமிஷம் தான் அரை நாளைக்கு பார்ப்பேன் அதுக்குள்ளே வந்து என்கிட்ட சொல்லிடணும் கரெக்டாதான் இல்லையான்னு இல்லைன்னா ஆத்துக்கு வந்துட்டே இருக்கும் சொன்ன தீர்த்த பாத்திரத்தை எடுத்துட்டு அப்படின்னு பேரு சுவாமி. இவர் போனார் ஒரு 4-5 பேர்கிட்ட பேர் 2-3 பேர்கிட்ட பார்த்து செய்யறோம் சுவாமி எழுந்துள்ளேன்ற சுவாமியை எப்படி நான் வந்து நிமந்திரம் நடக்க முடியும் அவர் சுவாமியா இருந்ததா அரியன் வரேன் அரியன் வரேன் சுவாமியை படுத்த வேணான்னு ஒன்னுத்துக்கும் 3 சுவாமிகள் வந்துட்டா உடனே பெரிய சுவாமி கிட்ட வந்து சேவிச்சு 3 சுவாமிகள் இழந்து விடுறா அதையும் நடத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே சரி இப்போ சாதம் என்ன பண்ணு இங்க சாதம் பண்ண போயிட்டேன். அப்ப சுவாமி கிட்ட வந்து இவெல்லாம் கேட்டாலும் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சுவாமி எப்படி இழந்து விடுறேன்னு சொல்லலாம் அனாச்சாரம் இல்லையோ அவன்ட்டு அதுக்கு சுவாமி சாச்சாரம் இந்த ஆச்சாரம் அதெல்லாம் சாமானிய விஷயம் அவன் சிராதம் பண்றான் சிராதம் கட்டுப்படும் எவ்வளவு பாப்பம் ஒரு பிராமணனா பிறந்து சிராதத்துல நான் நிமந்திரம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பாப்பம் போய் நிமந்திரம் வந்துட்டு அடுத்த நாள் தீர்த்தா மாட்டு பிராயசத்தை 108 காயத்ரி அதை பண்ணா அந்த பிராயசத்தம் போயிடுறது அதுக்கு அந்த பாபம் போயிடுறது அதுவும் சிராதத்தை பூர்த்தி பண்ணி வச்சா அவ்வளோ புண்ணியம் என்ன பித்ருகாரியம் அதெல்லாம் முக்கியமா பண்ணணும் எல்லாமே நம்ம சிரத்தையா தான் பண்றோம் ஆனால் இதுக்கு முன்னாடி தான் சிராதம் அப்படின்னு பேரு இதுதான் சிராதம்னே பேரு ஏன்னா இதான் சிரத்தையா பண்ணணும் பித்ருக்களை கோவிச்சுக்க கூடாது பித்திருக்களை எவ்வளவு முடியுமோ அவளை திருப்திப்படுத்தணும். நாம நினைச்சுட்டு இருக்கோம் வேட்டி கொடுத்தோம் பணம் கொடுத்தோம் நிறைய ஆகாரம் போட்டோம் அப்படி அப்படின்னு அந்த காலம் இல்லை. இப்போ எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் கொடுக்குறோம் சுகர் கொடுக்குறோம் பிரஷர் கொடுக்குறோம் பட்டினி போற வைக்கிற ராத்திரியில அந்த காலத்துல அம்சம் மாதிரி இப்பெல்லாம் யாரும் சாப்பிட்றது இல்லை அவ்வளோ ஒன்னா அம்சைவா இந்த காலத்துல யாரும் அப்படிலாம் சாப்பிட்றது இல்லை அதனால எவ்வளவோ கஷ்டம் ஆனால் நம்ம வாத்துல வந்து அவன் பிரீத்தியா நடத்தி வைக்கிறார் சாந்தத்தை இப்ப ஏற்பட்ட கைங்கரியம் அவ பண்ணி கொடுக்கிறான் நமக்கு சாமானிய விஷயம் இல்லை இது அதனால விசேஷமான இது இது இந்த மாதிரி கிடைக்கிறதுன்றது பரம பாக்கியம். அவளெல்லாம் நாம சிரிச்சுட்டே இருக்கணும் அதனால சுவாமி சாத்தியாரா எவ்வளவு விசேஷம் இது இதான் சாமானிய விசேஷ நியாயம் அசாரம் சாமான்யமா இருக்கும் ஆனால் ஒரு சாதம் வந்துட்டா சுவாமி எப்படி நடந்து காமிச்சார் நாவரம் போன்ற
அதுதான் பெரியவாருடைய வைபவம். ஆனா ஒரு சுவாமிய கூப்பிட்டு எங்களுக்கு மனுஷா கட்டுட்ட நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாக்கா அவ்வளவு பாபம், அவ சபிப்பா, அவ காத்துன்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்டவாளை போய் கூப்பிடாம விட்டா என்ன ஆகும்? ஏதோ பாபம் அது. அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால என்னன்னா, இதான் சாமானிய விசேஷ நியாயம். பொதுவா இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலாம் நீதி இருக்கு. ஆனால் விசேஷமான விதி தனவித்யானுக்கு எப்படி சொல்றக்கு. அதனால சாமான்யமான ஆச்சார விவகாரத்தை பிராணவித்யானுக்கன் விஷயத்துல அப்படியே சங்கோஜம் பண்ணிடணும். அதனால யாரு ஆனாலும் எத்த ஆனாலும் சாப்பிடலாம். பிராணவித்யானுக்கன் யாரு கொடுத்தாலும் எப்படி இருந்தாலும் எது இருந்தாலும் சாப்பிடலாம். அனைத்து அன்னத்தையும் அவன் சாப்பிடலாம். சர்வ அன்ன அனுமதி, எல்லா அன்னத்தையும் அவன் சாப்பிடலாம், அவளுக்கு தோஷம் இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். எதவானாலும் சாப்பிடலான்னுட்டு பூர்வபக்ஷியானவர் சொல்றார். ஆனால் சித்தாந்தமும் அது மாதிரி கிடையாது. இங்க பாரு, எதவானாலும் சாப்பிடலாம் அப்படின்றது இது என்ன பிராணவித்யக்கு அங்கமா நினைச்சிருக்கானே. அதாவது ஒருத்தர் சந்தியாவனம் பண்றான், அதுக்கு கை காலம்பிக்கணும், ரெண்டு வாட்டி ஆச்சமனம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், சங்கல்பிச்சுக்கணும், சாத்விக தியாகம் பண்ணணும், ஆபாயிஷ்டோன்னு சொல்லி போட்டிச்சுக்கணும். இந்த மாதிரி வரிசையா இருக்கு. பிரதானம் என்ன? அக்யப்பிரதானம். அக்யப்பிரதானாயி காயத்ரி ஜபம், அதன் பிறகு உபஸ்தானம், இதான் பிரதானமான சந்தியாவனம். நீதி எல்லாம் அதுக்கு அங்கங்கள். அந்த மாதிரி எதவானாலும் சாப்பிடலாம் அப்படின்னு எங்கேயாவது விதிச்சிருக்கா? எங்கேயாவது விதிச்சிருக்கா சொல்லுங்கோ. அங்கமா இந்த பிராண வித்யானுக்கு இது என்ன அங்கமான்னா, எத்த வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. விதி இல்லை, விதியே இங்க கிடையாது. ஏன் விதி கிடையாதுன்ற, இங்க இருக்கே வாக்கியம், வாக்கியம் இருக்கு, ஆனால் அங்கன்னு சொல்லிட்டான்னா பிராணவித்யானுட்டன் எத்த வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு ஏதாவது வாக்கியம் இருக்கான்னா, அந்த மாதிரி வாக்கியம் இல்லையே. அதனால இந்த இடத்துல இந்த விதி இல்லை அப்படின்னு வேற என்னத்தை சொல்லிட்டு வாசமா நீ கேட்டது சரி. அது என்னன்னாக்க, இது வந்து ஒருத்தனுக்கு பிராண சம்சயம் வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளால ஒருத்தன் உபாசனம் பண்ணிட்டு இருக்கான், பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவனுக்கு நம்ம பிராணம் போயிடும், எதையாவது ரூபா சாப்பிடணும், எதையாவது ரூபா சாப்பிட்டாக்க உசுர நின்றோம், அந்த மாதிரி சிந்தனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் எதை வேணாலும் சாப்பிடலாம். எல்லாரும் போனாக்க எதையுமே எல்லாத்தையும் எப்படி சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப பாப்பம். எப்ப பிராண சம்சயம் வருதோ, பிராணாபாயம் வந்துடுச்சு, வந்ததுன்னு சாப்பிட்டே ஆகணும் சொல்லுவா. ஏகாசிக்கு நான் உபவாசம் இருந்தேன், எப்படி இருந்தேன், எந்த அளவு எடுத்து ட்ரெயின்ல தான் நேற்று ராத்திரி ஏறிட்டேன், இன்னைக்கு நொட்டு ராத்திரி தான் வந்தேன், நேற்று அதான் நேற்று ராத்திரி ஏறினேன், ஒரு நாள் ராத்திரி ஏறிட்டேன், ஒரு நாள் முழுக்க ட்ரெயின்ல வரும்படியா எடுத்து ஒண்ணுமே சாப்பிடல, அது உபவாசம். அது உபவாசமே கிடையாது, அது ரொம்ப 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 தப்பு தப்பு. இது உபவாசம்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு உபவாசம் இன்னைக்கு ராத்திரி பிரகாரம் பண்ணக்கூடாது, சாப்பிட சாப்பிடக்கூடாது, மத்தியானம் சாப்பிட்டதோட இருந்தாங்க, அன்னைக்கு ராத்திரி ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அப்படி முடியலையா, ஏதோ தீர்த்தம் பாலோ ஏதோ சாப்பிடலாம், அது கூட இதுதான் கவனம் கட்டணும். அடுத்த நாள் ஆராதனை பண்ணிட்டு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கணும், இன்னைக்கு இடையே ஏகாதசி உபவாசம் இருக்கேன், ஐயா வா சுவாமி 91 92 92 வரைக்கும் இருந்தார், அடையணும் ஞாபகம் இருக்கு,
அப்படி இருந்து ஒரு இந்தியாவில் சுவாமி. அது மாதிரி இப்போ என்னாச்சுது அப்படின்னா, நான் வந்து இந்த உபவாசம் இருக்கிறதுன்றது இந்த கணக்கு தான். அது மாதிரி இப்போ நான் ட்ரெயினில் வந்தேன், அதனால சாப்பிடல, இது அங்கே மாட்டேன், அதனால் உடம்பு முடியல, போயிடுற மாதிரி தோன்றது, அந்த சமயத்தில் ஏதோ ஒன்று சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது தப்பு கிடையாது. ஆனால் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றேன், அது அங்கம் அது அப்படின்னு நினைக்க வேண்டாம். புராண வித்யானிஷ்டனுக்கு இது அங்கமே அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது, அதனால அங்கம் இல்லை அப்படின்னா எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம்? பிராண சம்சயம் வந்தது, பிராணாபாயம் வந்ததுன்னாக்க அப்பா அதை பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. பிராணாபாயம் வரைச்ச அதை பண்ணணும், இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அதுதான் இந்த இடத்துல அதுக்கு ஒரு கதை சொல்றா. உதாரணமே உஷஸ்தி, உஷஸ்தின்னு ஒரு மகர்ஷி, ரொம்ப பஞ்சம் பஞ்சகாலம் அப்படியே அழாடின்னு இருக்கா, அதாவது மழை பெய்யலையா, என்ன மழை, கல் மழை தான் பெஞ்சுதான், ஒரே கல் விழுது, பயங்கரமா விழுது, அதனால பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டது. அந்த சமயத்துல யானை பாகலாம் பாருங்க, யானையை பார்த்துப்பானே, அவனுடைய கிராமத்துல சக்கரன்றவனுடைய பிள்ளை சாக்கராயனன்னு பேர் அவருக்கு, பிரம்மஜானிகள்ல ரொம்ப சுந்தர சுந்த பிரம்மஜானி, அவன் பஞ்சம் ஆம்பியாவை எங்கேயோ சாப்பிட பண்ணி வச்சுட்டார், இங்கே சாப்பிட்டேன் ஆம்பியாவோட விளையாடுற வர்ற சமயத்துல பசி எடுக்கிறது, தலையை சுற்றுறது, மயக்கம் வருது, இந்த போயிட போறேன்னு ஆயிடுச்சு. பிரம்மனிஷ்டனுக்கு பிரம்ம வித்யானிஷ்டனுக்கு இந்த பசி இதெல்லாம் தெரியாது, ஆனா அவருக்கு தெரிஞ்சு விட்டோம்னாக்கா நமக்கு ஐயோ பிராணம் போயிட போகுது, ஆனா வித்யா முடியல, உடம்பு கஷ்டம் தெரிஞ்சுதோ, அதனால வித்யா முடியல, வித்யா முடியலன்னாக்கா அடுத்த போயிட்டோன்னா அடுத்த ஜென்மா இருக்கும், திருப்பி ஒரு ஜென்மா காத்துன்றும் இந்த ஜென்மாவிலேயே எப்படி சொல்லணும். அதனால அவர் என்ன பண்ண, உஷஸ்தின்றவர் எங்கேயாவது ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு பாக்குற, அதுவோ என்னது அந்த யானை பாகங்கள் இருக்கக்கூடிய கிராமம், இப்ய கிராமம் பேர், யானை பாகங்கள் இருக்கிற கிராமம், அந்த கிராமத்துல வந்து அவர் என்ன பண்ற, அங்க யார் இருப்பா, யானை பாகங்கள் தான் இருப்பா, யானைப்பாக என்ன பண்றான், ஒரு யானைப்பாகனை பாக்குற, அவன் ஒரு கொள்ளு தின்னு இருக்கான், கொள்ளு ஒரு கொல்லி அத்தம் சாப்பிட்டு இருக்கான், இவர் பார்த்த அந்த கொள்ளு எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிட பசியா இருக்கு, கொள்ளு கொஞ்சம் கூட அப்படின்னு அவர் கேக்குற. உடனே அவன் சொல்றான், இவரு இதோ நான் சாப்பிட்டு இருக்கேன், இந்த கொள்ள தவிர்த்து வேற கொள்ளு எதுவும் கிட்ட இல்லை, வேற தானியம் எதுவும் இல்லை, நான் எப்படி உனக்கு தர முடியாது, ஏன்னா நீயோ மகர்ஷி, நான் எப்படி தர முடியும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு கொடு பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல, எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிற சைங்களோட அவன் எடுத்து கொஞ்சம் கொடுக்குறான், கொஞ்சம் எடுத்து ஒரு ரூபாய் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறாரு, சாப்பிட்ட உடனே என்ன எடுத்து அவருக்கு பிராண பயம் போயிடுது, ஆனா வேற ஒண்ணு வந்துருச்சு, தாகம் வந்துருச்சு, தாகம் வந்துருச்சு, உடனே ஐயோ அதுவும் கொள்ளு ரொம்ப சூடு, ஒரே தாகம் வந்துருச்சு, ஐயோ ஒரே தாகம் எடுக்கிறது, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அவர் கஷ்டப்படுறாரு. அந்த சமயத்துல உடனே அந்த யானை பாக என்ன பண்றான், இந்தா தீர்த்தம் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான், எனவே நீ சாப்பிட தீர்த்த நான் சாப்பிடுவேன், அதை எப்படி நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற இந்த உஷஸ்தி. உடனே அவன் கோபம் வந்துருச்சு, ஏன் நான் கொள்ளு சாப்பிட்டேன், அத்தோடி வேண்டி வேண்டி கொண்டே
தீர்த்தம் ஒன்று தோஷமா? அது ஒன்று என்னுடைய சேஷன் இல்லையா? நான் பார்த்தது, நான் தொட்டது, நான் சாப்பிட்ட மீதி அதை ஒன்று சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கான். அதற்கா அப்ப என் கதி என்ன சொல்லு? நான் போயிடுவ மாதிரி இல்லை, அதனால அது சாப்பிட்டேன், ஆசைப்பட்டு சாப்பிட்டேன், பிராணன கோசனம் சாப்பிட்டேன். இப்ப தீர்த்தமும் ஆசைப்பட்டு சாப்பிட்றேன். அப்படி சாப்பிடுச்சா அதை நான் சாப்பிட்டேன் என்ன, அது தோஷமாக இருக்கு. அதனாலதான் நான் சாப்பிட்டேன். முதல்ல சாப்பிட்டது பிராண சந்தேகத்துக்கு, ஆனா இப்ப சாப்பிட்டதோ பிராண சந்தேகம் இல்லை, ஆசைப்பட்டு சாப்பிட்றது. அதனால அப்ப பசி கூட இல்லை, பிராணனே போயிடும் போல இருக்கு. பிராணனே போயிடும் போல அந்த சமயத்துல சாப்பிட்றது. ஆனா இப்ப தீர்த்தம் சாப்பிட்றதோ அப்படி இல்லை, அது ஆசைப்பட்டு சாப்பிட்றது, அது தோஷமா போயிடும். நீ சாப்பிட்ட மீதி நான் சாப்பிட்டேன்ட்டு அது தோஷமா போயிடும், அதை நான் சாப்பிட கூடாது. ஆனா அப்படின்ற அவர் அப்படின்னு உஷத்து சொன்ன உடனே வாய பத்தியும் போவோம். இது அப்புறம் என்ன பண்றேன், அந்த இவர் சாட்டை எறிஞ்சியோ அந்த கொல்லு அவனுக்கு மீதியை கொடுக்கல, அதை தான் ஆம்பியாடு கொடுத்துட்டேன். தான் ஆம்பியாடு கொடுத்துட்டு மீதி பத்திரமா வச்சுக்கோ, பத்திரமா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பி சந்தேகம் வந்துடுச்சு, திருப்பி சந்தேகம் வந்துடுச்சு. அடுத்த நாள் பசியிட்டு எல்லாடத்தும் உணர்ந்து அப்போ அவளை பார்த்து கேட்கிற, இந்த மாதிரி நேற்று கொடுத்தனே அந்த கொள்ளை கொஞ்சம் கூட, அந்த கொள்ளை எடுத்து திருப்பி சாப்பிட்றேன். இதில் பாருங்க, நேற்று கொடுத்தது என்னது, அந்த யானைப்பாகன் கொடுத்த மீதி அவன் சாப்பிட்ட சேஷம், அது ஒரு தோஷம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா, யானைப்பாகனுடைய சேஷம் ஒரு தோஷம், இவர் சாப்பிட்ட தோஷம் ரெண்டாவது தோஷம், மூணாவது நேற்று பண்ணினது அது, இன்னைக்கு சாப்பிட்றனா பழையது அது, பரியுஷிதம் அப்படிங்கிற சாஸ்திரத்தில் அந்த பழையது சாப்பிடக்கூடாது, அதை தெளிவாக ஒத்துக்க மாட்டார். அது ஏதோ சின்ன வயசுல நம்மெல்லாம் சாப்பிட்ருக்கோம், தேவ பித்திருவாரெல்லாம் சாப்பிட்ருக்கா, ஆனால் இப்போ வயசாகிடுச்சுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், தெளிவாக சாப்பிடவே மாட்டேன். அது அதனால இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, மூணு தோஷம் வந்துருச்சு. யானைப்பாகனுடைய சேஷம், தான் சாப்பிட்ட மீதி, நேற்று அது நேற்று பண்ணிடப்பட்டது பழையது அப்படின்னு மூணாவது தோஷம். இந்த மூணு தோஷம் ஒன்னாக கிடந்தது, இதை சாப்பிட்றது பெரிய தோஷம், அதை அவர் சாப்பிட்டார். இப்ப ஏன் அதை சாப்பிட்டார், மூணு தோஷம் வந்து எப்பேபடி சாஸ்திரிக்கிறவர் பெரிய பிரம்மஞானி, அவரே என்ன பண்றார் அப்படின்னா, இந்த மாதிரியாக தோஷமா தோஷமான வஸ்து அது, அதை எப்படி சாப்பிட்றது, தோஷமான வஸ்துவை எப்படி சாப்பிட்றது அப்படின்றதுனால என்ன பண்ணாக்க, சாப்பிட்டேன். ஏன்னா பிராண சந்தேகம் வந்துடுச்சு, அதனால சாப்பிட்டேன். அதனால எங்க பிராணாபாயம் வருமோ அப்பதான் இந்த மாதிரிதான் எதை வேணாலும் சாப்பிடலாம். இல்லாத போனாக்கா எல்லாத்தையும் சாப்பிட்றதுன்றது மிக மிக மிகமாக தவறு. அதனால ஒரு கதி இல்லைன்னா சாப்பிடலாம். கதி இருக்கிற சமயத்துல இஷ்டத்துக்கு சாப்பிட்டாக்கா அது மகா பாப்பம். அதனால அனைத்து அன்னத்தையும் பிரம்ம வித்யானுஷ்டனோ பிராண வித்யானுஷ்டனோ சாப்பிடலாமா? பிரம்ம வித்யானுஷ்டனே சாப்பிட மாட்டான், அப்படி இருக்கிற பிராண வித்யானுஷ்டன் சாப்பிடலாமா? அந்த மாதிரி சாப்பிட்டாக்க அது தோஷம், அது தோஷமாக போயிடவே அதனால அது சாப்பிடவே கூடாது. அத இந்த கதையை சொல்லி அமாரி பிராண சந்தேகம் வந்தாதான் சாப்பிடலாம்னு சொல்லி, அதுவும் இந்த பிராண வித்யானுஷ்டனுக்கு இது என்னவோ அங்கம் இல்லை, எத்தனாலும் சாப்பிட்றதுன்றது அங்கம் கிடையாது, அது ஒரு அங்கம் இல்லாது. அதனால அந்த இடத்துல எல்லா அன்னத்தையும் சாப்பிடுறது அப்படின்றதுடைய அர்த்தம் இதுதான், பிராண சந்தேக வரிசைதான் சாப்பிடலாம். அதனால ஆகார நியமம்ன்றது முக்கியம், இதுவும்
சமம் அப்படின்றதுல ஒரு சமதமாதிகள்ல அடக்கம் இந்திரிய நிக்கிறோம், இதுவும் ஒண்ணு அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இதுல ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சோமதேசியம் உனக்கு வச்சிருக்கேன், அந்த ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம். ஆஹாரஸ்ய வ்யவஸ்தா ந பவதி வசனாத் பிராணவித்யாதி கர்த்துஹு சாமான்யஸ்தோ நிஷேதோ பலவதி விதௌ சஞ்சுசேதித்யுக்தம் அங்கத்வேன அவிதேஸ்யாத் அனுமதி வச்சனம் பிராணமங்க பிரசங்கே பஷ்யைதத் பிராணநிஷ்டாத் அதிக மகிமணி பிரம்ம நிஷ்டேஹி உஷஸ்தௌ அப்படின்னு ஸ்லோகம். பிராண வித்யாதி கர்த்தவ பிராண வித்தியை அனுஷ்டிக்கிறவன் அவனுக்கு வச்சனா அங்க வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம்? நகவா ஏவம் விதி கிஞ்சன அனந்தம் பவதி. இப்படிப்பட்ட பிராண வித்யாவற்றனுக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு முகம் கிடையாது, எத்தனை சாப்பிடலாம். இப்படி இங்க பாருங்க ஸ்லோகம் வந்து ஆரோசிய வியவஸ்தா பிராண வித்யாதி கத்துவம் பிராண வித்யான இருக்கானே அவனுக்கு பிராண வித்யாதி கத்துவம் ஆகாரஸ்ய வியவஸ்தா ஆகாரத்தினுடைய வியவஸ்தா இருக்கு பாருங்க, இதுதான் சாப்பிடணும் அது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்றது தப்பு. ஏன் அப்படின்னா வச்சனாத்து அங்க வச்சனம் இருக்கு. என்ன இருக்கு? நகவா ஏவம் விதி கிஞ்சன அனந்தம் பவதி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராண வித்யாற்றனுக்கு இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது, எத்தவனாலும் சாப்பிடலாம். இல்லையே விவேகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த விவேகத்துக்கு சாதன சத்தகம்னு ஒண்ணு, அதுல விவேகம்னு ஒண்ணு சொல்லிருக்கேன். அந்த விவேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாதி ஆசிரியம் துஷ்டம் இந்த அன்னம் சாப்பிடக்கூடாது. ஒரு சண்டாளன் ஒரு இதன் அசுத்திராளாவாக்கிட்டுலாம் அண்ணன் வந்து என்ன அந்த அன்னத்தை சாப்பிடக்கூடாது. ஆசிரியம் பிராமணனே பண்றப்போ இதுவாக இருந்திருக்கும், ஆனால் வேற எங்கள் ஆள் வீட்டுக்கோ போயிருக்கும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. துஷ்டம் பூனை வாயை வச்சுது கர்ப்பாம்பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தேன், கேசம் தலை கேசம்லாம் வந்துட்டு இருந்தாக்க அந்த அன்னத்தை சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தோஷம் அப்படின்னு சொல்லிருக்கே. அப்படி எதை வேணாலும் சாப்பிடலாம் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்றான் சாமான்யஸ்தோ நிஷேதா. சாமானிய நியாயம் விசேஷ நியாயம் ரெண்டு நியாயம் இருக்கு. அந்த சாமானிய நியாயம்ன்றது மகிம்சியா சர்மா பூத்தான் எந்த பிராணிகளையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, இது சாமானிய நியாயம். ஆனால் விசேஷ நியாயம் அக்னிஷோமியம் பசுமான பேச யாகத்துல ஆட்டை வெட்டி யாகம் பண்ற அப்பா அது வந்து ஹிம்சையா பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, வேதம் சொல்லுச்சு. அந்த மாதிரிதான் இங்க சாமான்யமா ஆகாரம் சுத்தமா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பிராண வித்யானுக்கு அது தோஷம், எதனாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி விதியை சொல்லக்கூடாது, அதாவது சாமானிய நியாயத்தை கொண்டு வரக்கூடாது. விசேஷ நியாயம் எத்தனாலும் அவனை சாப்பிடும் சாப்பிடலாம். அதனால சாமான்யமா இருக்கக்கூடிய விதிய நிஷேதம் நிஷேதத்தை பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்றத விசேஷ விதி கொஞ்சம் பலவதி விதம் பலமான விதி பிராண வித்யாவற்றன் எதை வேணாலும் சாப்பிடலாம். அவனுக்கு அதுவும் நெகட்டிவோட சொல்றது சாப்பிடக்கூடாதே ஒன்றும் கிடையாது, எத்தனாலும் சாப்பிடலாம். அத அப்போ சாமானிய நியாயம் என்ன ஆகும்? சங்கோச்சே சங்கோச்சமாக அது பொதுவாக ஆச்சாரம், இது விசேஷமான ஆச்சாரம் எதனாலும் சாப்பிடலாம். அதனால இருக்கட்டும் அப்படின்னு புறப்பட்டு சொன்னோம். அத இதிக அயுக்தம் அது பொருத்தமானது அல்ல, ரொம்ப ரொம்ப தப்பு நீ சொல்றது. ஏன் அப்படின்னா அனுமதி வச்சனம் அங்கத்தேன்னு அது எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு அனுமதி இருக்குது.
ஆனால் அது இந்த பிரம்ம இந்த பிராணவித்தி இருக்கே அதுக்கு அங்கம், எத்தனாலும் சாப்பிடலாம் அங்கமா, அது அங்கம் இல்லை, அந்த வித்தியைக்கு அங்கம் இல்லை. எதை வேணாலும் சாப்பிடலாம், அவ்வளவுதான் வாக்கியம். அவனுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான் இருக்கு. ஆனால் அங்கத்தேன் அவிதேகே, அது அங்கமாக விதிக்கப்படாமையால், அதனால பிராணபங்க பிரசங்கே பிராணபங்கம். பிராணம் இருக்கு, அது போற மாதிரி இருக்கு, பிராண சந்தேகம் வந்துடும், அபாயம். அந்த சமயத்துல பிரசங்கே அது நமக்கு பிடிக்காது, அந்த சமயத்துல வந்துருச்சது பசி உசுரையோ உசுறு போயிடும் மாதிரி அப்படின்னு சமயத்துல சியார் எதை வேணாலும் சாப்பிடலாம், எல்லா சமயத்திலும் சாப்பிட முடியாது. பிராண வித்தியை பண்றா அப்போ எதை வேணாலும் சாப்பிடலாம்னு அனுமதி இருக்குது, அது அந்த பிராண வித்தியைக்கு அங்கமா விதிக்கப்படலை. வேற என்ன சொல்லிச்சு, பிராணாத்தே பிரசங்க தசா, பிராணனே போயிடும் அப்படிங்கிற சமயத்துல அந்த தசையில தான் இதை சாப்பிடலாம். அதனால அது எப்படி எங்கேயாவது இருக்குதானே அது சொல்ற பிராண வித்யா நிஷ்டாத்து, பிராண நிஷ்டான்னா பிராண நிஷ்டாத்து, பிராண வித்தியை பிராண வித்யா அனுஷ்டிக்கிறவன் அவன் சாதாரண ஒரு அங்கம், அங்க வித்யா, அந்த வித்தியை தான் அனுஷ்டிக்கிறான். அவனை காட்டிலும் வசந்தவன் யாரு அப்படின்னு, அதிக மகிமணி பிரம்மனிஷ்டே, ரொம்ப மகிமைய உடைய பிரம்மனிஷ்டரான புஷஸ்து இருக்கிறே, அதுல வந்து அதாவது பிராண வித்தியை அனுஷ்டிக்கிற ஒரு புருஷன் இருக்கான், அவனை காட்டிலும் அதிக மகிமை உடையவர் பிரம்மனிஷ்டர். என பிரமாதிட்டையோ அவர் வந்து மறுக்கார், பிரமாத கிட்ட உபாசனம் பண்ற, பிரமாதையே தியானிக்கிறார். அப்படிப்பட்டவரை என்ன பண்ண, உஷஸ்தவ், அந்த உஷஸ்தின்ற பெரிய மகர்ஷி, உஷஸ்தோகி பிரசித்தமான யோகி, பக்தி யோக நிஷ்டன். அப்படிப்பட்டவர்கிட்ட ஏசத்து, அதாவது இந்த பிராண சம்சயம் வரச்சேதான் அந்த கொள்ள வாங்கி அவர் சாப்பிட்டார், எப்பொழுதும் சாப்பிடல, கொஞ்சம் வாயில போட்டுட்டேன், பிராணம் நின்றுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கஷ்டம் என்ன எடுத்து உடனே எடுத்து ஆம்பளை கொடுத்துட்டேன், வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ண, தீர்த்தத்தை சாப்பிட மாட்டேன், அடுத்த நாள் இந்த மாதிரி கஷ்டம் வரத்த அப்போ வாங்கி சாப்பிட்டேன். அதனால அந்த உஷஸ்தி விஷயத்துல உஷஸ்தவ், உஷஸ்தி விஷயத்துல இந்த பிராண சந்தேகம் வச்சுதான் அவர் சாப்பிட்டேன். அத பஷ்ய அந்த உபனிஷ கதையில அது தெரிஞ்சுக்கோங்க, உபனிட சாஸ்திரமே சொல்லிடுச்சு, அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே பிராண வித்யா நிஷ்டனுக்கு எல்லா அன்னத்தையும் சாப்பிடலாம்னு சொல்றது தப்பு. எப்ப பிராண சந்தேகம் வருதோ அப்பதான் சாப்பிடலாம். அதனால இது ஒரு நிகிரகம், சிந்தனை நிகிரகம். நாக்கு அடக்கணும், பசி அடக்கணும், ஆனா உடம்பு முடியலையா அப்ப உண்டு ஏதோ உருவாக்கும் கதி இல்லை. மற்றபடி எப்பொழுதும் சாப்பிட்றதுன்றது கிடையாது, சாப்பிட்றதுக்கு யாருமே பார்க்கல, ஜீவனத்துக்கு ஒருத்தான் சாப்பிட்டு இருக்கும். ஈட் டு லிவ், லிவ் டு ஈட் கிடையாது. எனக்கு அவர் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், அதனால சாப்பிட்றதுக்கோசம் யாருமே பிறக்கல, பிறந்தது எதுக்கு அப்படின்னாக்கா ஜீவனம், அந்த நல்ல ஜீவனம் இருக்கணும், அதுக்கு உடம்ப சேர்த்துக்கு தேகத்துக்கு சாப்பிடணும், அவ்வளவுதான். அதனால இந்த நியமம் உண்டு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சரிக்கிறேன். இப்ப பாருங்க, ஆஹாரஸ்ய வியவஸ்தா நபவதி வசனாது பிராண வித்யா அபிகர்த்து சாமான்யஸ்தோ நிஷேதோ பலவதி பவேத் விதௌ சங்குஜே வித்யுக்தம் அங்கத்தேனாவிதேஸ்யா அனுமதி வச்சனம் பிராணபங்க பிரசங்கே பசியை தத்து பிராணனிட்டாத்து அதிக மகிமணி பிரம்மனிட்டேஹி உஷஸ்தௌ. இதுல நாலு சூத்திரங்கள் இருக்கு, அந்த சூத்திரத்தையும் இப்ப பார்த்துடலாம். சர்வாணுமதி பிராணாத்தியே தத் தரிசனாத் சர்வ அன்ன அனுமதி,
அனைத்து அன்னத்தையும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் கொடுக்குது சாஸ்திரம், அனுமதி. அது எப்போ? பிராணாத்தி, இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. பிராணத்துக்கு எப்ப சந்தேகம்? பிராணம் வந்து தொலைய போறது, பிராணம் போக போறது அப்படின்னு விட்டோம் சந்தேகம் வருது பாருங்கோ, வேணும் சொல்றது. அந்த சமயத்துல தான் சாப்பிடலாம், எல்லா சமயத்திலும் சாப்பிடக்கூடாது. பிராணாத்தியே எங்க தத் தரிசனா, அது அது அதாவது பிராண சந்தையை வச்சுதான் சாப்பிடலாம் அப்படின்றது உஷஸ்தியினுடைய உபாக்கியானத்துல இருக்கு. உஷஸ்தியினுடைய உபாக்கியானத்துல அது இருக்கு. அதனால தத் தரிசனா அது இங்க தெரியுது நமக்கு. அதனால எப்பொழுதும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி இது முதல் சாதாரண விஷயம் புரிஞ்சிருக்கும். அபாதாத்த ஆகார சுத்தி, அது சொல்ற கொஞ்சம் ஆகார சுத்தம் சத்துவசுத்தி சத்துவசுத்தம் திரவாஸ்மதி, ஆகாரம் சுத்தமா இருக்கணும், அப்பதான் மனசு சுத்தமா இருக்கும் அல்லது சத்துவகுணம் சுத்தமா இருக்கும். இது ரெண்டு அர்த்தமும் சொல்றா. மனசு சுத்தமானத்தான் உபாசனமே சித்திக்கும் அப்படின்றக்கு சந்தோஷம் வருது. அதனால நம்ம சாப்பிடுற ஆகாரம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இதை நிஷேதிக்கவே இல்லை, இதை நிஷேதிச்சு தெரிஞ்சுக்கோ அப்போ ஒத்துக்கலாம். அந்த மாதிரி இங்க இந்த மாதிரி இல்லை. பிரம்மஞானிகள் எல்லாத்தையும் சாப்பிடலாம், பிராணவித்யாரட்டும் எல்லாரும் சாப்பிடலாம், சாமானியமா இருக்கணும் சாப்பிடலான்றது தப்பு. லோகத்தில் இருக்கிற சாதாரண ஜனங்களுக்கே வியவஸ்தை பண்ணிச்சு. அப்படி இருக்கிற வரலாய் ஹாரி யோகிகளாச்சு, யோகிகளுக்கு போய் இருக்குமா? அபாதாச்சு. இந்த மாதிரி சுத்தமான ஆகாரத்தை சாப்பிடணும் அப்படின்னு வியவஸ்தையானது அபாதிதம், பாதிதம் இல்லை. அது அபாதிதமா இருக்குது, பாதிதமே இல்லை. அதுதான் இங்க சொல்றது. அடுத்தது அபிஸ்மரியது வந்து ஒரு ஸ்லோகத்துல சொல்றது. பிராணசம்சயமா பன்னோன்னமத்தியதேன பத்மபத்ரமிவாம்பச. பிராணசம்சயம் ஆப்பன், பிராணத்துல சந்தேகம் வந்துச்சு. அந்த சமயத்துல யவனொருவன், யவனொருவன் எந்த விதோ பிராண உணவு எப்படியானாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சரி, எதஸ்ததாக ஏதோ ஒரு உணவு, ஏதோ ஒன்று கிடைச்சது ஆகாரம், அதை அவன் சாப்பிட்டாலும் நான் என்ன பாப்பையான லிப்பியது. அவன் பாபத்தினால ஒட்டப்படவில்லை, பாபம் அவன் ஒட்டாது, ஏதோ நம்ம சாப்பிடலாம். பத்மபத்திரம் பத்தா, தாமரை இலை இருக்கு பாருங்க, அதுல ஜலம் பட்டதுன்னாக்கா ஒட்டவே ஒட்டாது, அப்படியே உருண்டு போய் கீழே வந்துடும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்மிருதியே. அதனால ஒரு பிராண சந்தேகம் வந்துருச்சு, அந்த சமயத்துல எதை வேணாலும் சாப்பிடும், எப்பொழுதும் சாப்பிடக்கூடாது. இங்க சாமானிய நியாயம் விசேஷ நியாயமே கிடையாது, நிஷேதமே இல்லையே. அது மாதிரி சொன்னா தானே, அதனால இது விதியா இல்லை, அங்கமாகவும் இல்லை இது. அதனால தவறுது. அதனால பிரம்ம உபாசனம் பண்றவனும் பிராணவித்யாரத்தினா சிறந்த யோக நிஷ்டா, அவளுக்குலாம் வரவே வராது. இது வந்து அபிஸ்மரியத்தை இந்த சூத்திரத்தினால மிருதியினே அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கடைசி சூத்திரம், ஏன்னா சப்தஸ்த அத அகாமகாரே, எந்த காரணத்தினால பிரம்ம வித்துக்கள் இன்னும் இருக்கிறவா எல்லாரும் பிராமணர் அவளுக்கு நேத்தி சர்வாணித்தும் ஆபத் விஷயம்தான், எல்லா அன்னத்தையும் சாப்பிட்றதுங்கிறது ஆபத் விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு எந்த காரணத்தினால சாதிக்கப்பட்டதோ அத்தையே ச அப்படின்னு ஏவகாரம் அத்தையேவ. அதனால்தான் அகாமகாரே சப்த, இஷ்டப்பட்டு சாப்பிட்றதுன்றது தப்பு.
இஷ்டப்பட்டு சாப்பிடுறதும் தப்பாது. அகாமகாரம்தான், காமகாரம் இல்லை. காமகாரம்னா என்னர்த்தம், இஷ்டப்பட்டு பண்றது. அகாமகாரம்னாக்க விதிக்கப்பட்டு பண்ணணும். இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் நம்ம இருக்கணும். பிராண சந்தேகம் தான் சாப்பிடணும். மீதி நாள்லாம் யாரா இருந்தாலும் சரி, பிராமணனோ க்ஷத்ரியனோ வைஷ்யம், அந்த மாதிரி பிரம்மவித்தோ பிராணவித்தோ அல்லது சாமானிய பிராமணனோ யாரா இருந்தாலும் இந்த ஆகார வியாபத்தையும் பண்ணணும். இந்த மாதிரி சப்தம் இருக்கு, வேணுமே சொல்றது. என்ன சொல்லுது? தஸ்மா பிராமண சுராம் பிபதி, கள்ள குடிக்க மாட்டாங்க. அந்த காரணத்தினால பிராமணனானவன் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு சாப்பிட மாட்டான். பிராமண சுராம் பிபதி, ஏன்னா ஜாயித்தி பாபத்தோட சேர்ந்துடக்கூடாது. குடிச்சாக்க கள்ளு குடிக்கிறது இந்த மாதிரி அநியாயம், அயோக்கியத்தனமா அது ஆகணும். அதை தந்தா பாபம் சேர்ந்துடும். பாபம் தன்னை சேரக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் இந்த பிராமணனானவன் கள்ளு குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டான் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால சப்தஸ்டாத அகாமகாரி, தான் இஷ்டப்படி யாரும் இருக்கமா இருக்க கூடாது. நம்மளை யாரு கேட்கறவா, எத்த வாங்கி தின்னா என்ன, எப்படி இருந்தா என்ன? ஆனால் நமக்குள்ள ஒரு இது வேணும், செல்ஃப் கண்ட்ரோல் பாருங்க, செல்ஃப் கண்ட்ரோல் அது வேணும். புலநடக்கம் இன்னைக்கு எத்தனாலும் சாப்பிடுறது இப்படி இருக்கிறது அப்படின்னு கூடாது. அந்த மாதிரி இருந்தாக்கா மகா பாபம், அது ரொம்ப பாபம். அதனால அந்த மாதிரி கூடாது. ஆகவே சர்வ அன்ன அனுமதின்றது பிராண போற மாதிரி சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்ப அது சாப்பிடலாம். எல்லா காலத்திலையும் சாப்பிடுறதுன்றது ரொம்ப 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 தப்பு. பொதுவாகவே தப்புனாக்க இந்த பிரம்ம வித்யா நிஷ்டனும் பிராண வித்யான கேட்கணும்னா எல்லாருக்கும் ஒரு நீதி தான் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல அழகா காட்சி கொடுத்துருக்கேன். கவிதா மகாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.